வணக்கம், செல்வகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமாரின் அதிகாலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2021 ஆகஸ்ட் 12 வியாழக்கிழமை, ஆடி 27, அதிகாலை 5 மணி ஆய்வறிக்கை. நேற்றைக்கு கிழக்கு கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் வரைக்கும், அதாவது வடக்கு டெல்டா பகுதியில் ஆங்காங்கே நல்ல மழை பெய்தது. நேற்று கிழக்கு காற்று முற்றிலுமாக தடைபட்டிருந்தது. மேற்கிலிருந்து வெப்பத்தால் லேசாகி மேலிருந்து கிழக்கு நோக்கி வந்த காற்று வங்கக்கடலில் தொடர்ந்து பயணித்து கொண்டிருந்தது. புதிய காற்று சுழற்சி இலங்கையின் கிழக்கு பகுதியில், அந்தமான் இடைப்பட்ட பகுதியில் உருவாகியிருக்கிறது. இந்த காற்று சுழற்சி தீவிரமடைந்து வரும் 16ஆம் தேதி தாழ்வு நிலையாக ஆந்திர கடலோரம் உருவாகி இருக்கிறது. இந்த காற்று சுழற்சிக்கு நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல், அதாவது நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே நீடித்து கொண்டிருக்கூடிய இரண்டு காற்றை நிலநடுக்கோட்டு தெற்கு பகுதியிலிருந்து வடக்கு பகுதிக்கு அனுப்பக்கூடிய ஒரு கட்டுப்பாட்டாளர் இரண்டு நீடிக்கிறது. ஒன்று சுமத்ரா தீவு அருகே, மற்றொன்று இலங்கைக்கு தெற்கே உள்ள நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு பகுதியில். இவை இரண்டுமே முழுமையான ஈரக்காற்றை, அதாவது ஒரு 70% ஈரக்காற்றை இலங்கையின் கிழக்கு பகுதி வழியாக, அந்தமான் கடற்பகுதி வழியாக வடகிழக்கு மாநிலங்களை நோக்கி அனுப்பி கொண்டிருக்கிறது. மீதம் ஒரு 25% காற்று கேரளா வழியாக, கர்நாடக வழியாக தமிழகம் நுழைந்து வேகமாக அதாவது ஒரு 35 கிலோமீட்டர் என்ற வேகத்தில், 65-70 கிடையாது, 35 கிலோமீட்டர் வேகத்தில் கிழக்கு நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது. ஆகஸ்ட் 8 சூரியன் குத்துக்கதை தமிழகத்தில் விழுறதுனால வெப்பநிலை தமிழகத்தில் உயர்ந்து வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்த காற்றை கிழக்கு நோக்கி கடத்தி வந்து கொண்டிருக்கக்கூடிய மேற்கு காற்று, கிழக்கு காற்று சந்தித்தால் மட்டுமே மழை பொழியும். ஆனால் அது வரைக்கும் வானம் புழுக்கமாக காணப்படும். அதாவது காற்று லேசாகி மேலே போயிடும், கீழே வெற்றிடம் ஏற்படும். வெற்றிடம் ஏற்படும் பொழுது புழுக்கம், அதாவது நம்ம உடலில் இருக்கக்கூடிய வெளிக்காற்று அழுத்தம் குறைந்திருக்கிற காரணத்தினால, நம்ம உடம்புல உள்ள அழுத்தம் அதிகமானதுனால வெளியில் வேர்வை அதெல்லாம் எடுக்கும், புழுக்கம் அதிகமாக இருக்கும். கிழக்கு காற்று சந்தித்தால் மட்டுமே மீண்டும் மழையாக மாறி மேலே கீழிருந்து மேலே எழும்பிய காற்று மேலிருந்து மீண்டும் கீழே வரும். நேற்று கிழக்கு காற்று சந்திப்பு மிகவும் குறைவு. கடலூர் ஒரு வளைவு, கடலூர் மாவட்டத்தில் ஒரு வளைவு இருக்கும். அதாவது டெல்டா மாவட்டத்தில் தெற்குநிலிருந்து இலங்கை மன்னார் வளைகுடா வழியாக நின்று வந்த காற்று எல்லாமே இலங்கையோட கிழக்கு பகுதி வழியாக பயணிக்குது. மன்னார் வளைகுடா நுழைகிற காற்றும் தமிழகம் தரைப்பகுதி ஏறாமல் இலங்கைக்கும் கோடியக்கரை முனைக்கும் இடைப்பட்ட பகுதி வழியாக பாக்யல செந்தில கடலில் பயணிக்கிறது. ஆக தெற்கு காற்று ராமேஸ்வரம் கடற்பகுதியில் கூட நுழையலை, நுழையுது லேசாக. அது ராமேஸ்வரத்துக்கிட்ட, அதாவது ராமநாதபுரம் மாவட்டம், சிவகங்கை மாவட்டத்தில் ஊரடங்களில் மழையும், விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஆங்காங்கே மழையும் நேற்று முன்தினம் போல் பெய்தது. தொடர்ந்து இது கிழக்கு நோக்கி பயணிக்கிறது. அதாவது வடகிழக்கு மாநிலங்கள் நோக்கியோ அல்லது ஒடிசா கடலோரம் நோக்கி பயணித்தால் கூட, அதாவது ஒடிசா கடலோரம் வடகிழக்கு மாநிலங்களை விட ஒடிசா கடலோரம் நோக்கி பயணித்தால் அது சென்னையை ஒட்டி பயணிக்கும், சென்னையெல்லாம் மழையை கொடுக்கும். செட்டிங் எங்கே இருக்குன்னா இலங்கை மற்றும் அந்தமான்கிட்ட இருக்குது. இதை சுற்றி கொண்டு தான் வடகிழக்கு மாநிலங்களுக்கு பயணிக்குது. நேற்றைக்கு கிழக்கு காற்று சந்திப்பு இல்லாமல் வெறும் புழுக்கம் வெயிலோட வட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மாலையில் மழை பெய்தது. டெல்டாவின் வடக்கு பகுதியில் மழை பெய்தது. பிறகு இருந்த வெப்பநிலை கிழக்கு காற்று வராததுனால மேலெழுந்த அந்த வெப்பத்தால் லேசான காற்று நள்ளிரவுக்கு பின் அது மேற்கு காற்றின் வருகையின் காரணமாக சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல், ஈரோடு, கரூர், திருப்பூர் ஆகிய மாவட்டங்கள்லையும், திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு சில இடங்கள்லையும், திண்டுக்கல் ஆங்காங்கே கிழக்கு காற்று வராததினால் மேற்கு காற்று சந்திப்பின் காரணமாக இருக்கிற வெப்பசலனம், வெப்பத்தால் லேசான காற்று மழையாக மாறி காலையில் ஆங்காங்கே லேசான மிதமான மழையாகவும், பெரும்பாலான இடங்களில் தூறல் நனைக்கும் மழையாக, கணவாய் பகுதிகளிலே, காற்று பகுதிகளிலே தற்போது கூட இந்த அதிகாலை ஐந்து மணி அளவில் கூட தூறல் நனைக்கும் மழைகள் காணப்பட்டு கொண்டிருக்கிறன. பனித்தூறல் போல் பல இடங்களில், லேசான மழையாக பல இடங்களில், நனைக்கும் மழையாக பல இடங்களில்,
ஓரிடங்களில் மிதமான மழையாகவும் ஆங்காங்கே பெய்து கொண்டிருக்கிறது கணவாய் பகுதிகளில். இதில் பார்த்திங்கன்னா தாராபுரம் தூரல், குடிமங்கலம் தூரல் துளி, மெல்லிய தூரல் துளி, குண்டடம் லேசான மழை அல்லது தூரல் துளி, ஈரோடு மாவட்டத்தில் ஆங்காங்கே லேசான மழை, நனைக்கு மழை என்று ஆங்காங்கே, நாமக்கல் சேலத்தில் ஆங்காங்கே மிதமான மழை லேசான மழை, கிருஷ்ணகிரி தருமபுரியில் லேசான மிதமான மழை, நேற்று மாலையே கள்ளக்குறிச்சி விழுப்புரத்தில் மிதமான மழை முதல் சற்று கனமழை வரைக்கும், அதேபோல் டெல்டா மாவட்டங்கள் வடப்புக்கு பகுதியில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை சற்று கனமழை, அதே போல் டெல்டா மாவட்டத்தில் மன்னார்குடிக்கு கிழக்கே கோட்டூர் சுற்று வட்டாரம் கூட ஆங்காங்கே நேற்று மாலை மழை. இப்படி அதேபோல் சிவகங்கை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை மாவட்டங்கள் ஆங்காங்கே மழை, மதுரை மாவட்டத்தின் மேற்கு பகுதி, தேனி மாவட்டம் மற்றும் குறிப்பாக சொல்லப்போனால் கன்னியாகுமரியிலிருந்து நீலகிரி மாவட்டம் வரைக்கும் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் சாரல் மழை பெய்து கொண்டிருக்கிறது. ஆக நாம் எதிர்பார்த்த கனமழை என்பது இல்லாமல் சாரல் தூரல் லேசான மழையாக நேற்றைக்கு பல மாவட்டங்களில் நீடித்தது, இப்பொழுது நீடித்து கொண்டிருக்கிறது. இன்றைய பொறுத்த வரைக்கும் மழை ஏதும் விலகவில்லை, காற்று வந்து ஒரு நிலைப்பாட்டில் இல்லை. ஆனால் இருக்கும் அமைப்பை பார்க்கும் பொழுது காற்று குவிப்பு ஒரு சில இடங்களில் அமைந்து குறிப்பிட்ட சில மாவட்டங்களில் கனமழையும் பெரும்பாலான மாவட்டங்களில் மிதமான மழையும் இருக்கும். காற்று பகுதிக்கு மழை இருக்கிறது, அதாவது மழை இப்பொழுது உடனடியாக தமிழகத்தை விட்டு விலகாது, ஆகஸ்ட் இறுதி வரைக்கும் இருக்கும். ஆங்காங்கே ஆங்காங்கே கன மிக கனமழையும், ஒரு சில இடங்களில் கனமழையும் மிக கனமழையும், ஆங்காங்கே ஆங்காங்கே மிதமானது முதல் சற்று கனமழையும், நனைக்கு மழை லேசான மழைன்னு எல்லா பகுதிக்குமே காற்று பகுதிக்கும், அதாவது இதுவரைக்கும் இந்த திசை விலைக்கு பெயலனா கூட வரநாளில் இருக்குது, கயத்தாருக்கு பெயலனா கூட கயத்தாருக்கு மேற்கையும் தெற்கையும் ஆங்காங்கே பெய்து கொண்டிருக்கிறது, பிற பகுதிகளுக்கும் கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் இருக்குது. பாலக்காட்டு கணவாயில் நாம் எதிர்பார்த்த மழை தொடங்கிவிட்டது, தூரலாக சாரலாக வரக்கூடிய நாட்களில் மழை இருக்குது. ஆக ஒட்டுமொத்த பிற மாவட்டங்களுக்கெல்லாம் பெரிய பிரச்சனை இருக்காது, மழை பொழிவில் தாமதம் தவிர பொய்க்காது, பொழியும். இன்றைய வானிலை அறிக்கை ஒரே ஒரு அறிக்கை மட்டும்தான், காரணம் ஏதோ மழை பொழிவோ இல்லை, இதனால் வானிலை அறிக்கை போடாமல் சென்று விட்டார், மழை பெய்யாது என்று ஏற்கனவே அழுத்தம் திருத்தமாக உங்களுக்கு மனதிற்கு உறுதியாக பெய்யும் பெய்யும் பொய்க்காது என்று ஊட்டம் ஏற்றி கொண்டிருக்கும் பொழுது கூட இன்னும் புலம்பல்கள் அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றன. பெய்த மழையை மறந்து விடுகிறார்கள், உடனே 20 ஆண்டுகளாக மழை இல்லை, 15 ஆண்டுகளாக மழை இல்லை என்று பழைய கதையெல்லாம் தொடங்கி இப்பொழுது ஏதோ மழையே கடந்த சில ஆண்டுகளாக பெய்யாதது போல பேசி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே மழை எங்கும், அதாவது நீங்கள் பதிவு செய்து கொண்டு வாருங்கள், உங்களுக்கு மழை பொழிவு புரியும், என்னுடன் பதிவு இருக்கிறது. 20 ஆண்டு 15 ஆண்டுகளம்னாலாம் முன்பெல்லாம் எல்லாருக்குமே அனைவருக்குமே சரியான மழை தான் பெய்தது. நன்றாக புரிந்து கொள்ளவும், பருவமழையே சனி தொடங்கி சனி வரை பெய்யும், ஒரு வாரம் பெய்யும், காற்றழுத்த தாழ்வு நிலைகள் உருவாகும், அது தொடர்ந்து நீடித்துக்கொண்டு, அதாவது உங்களுக்கு ஒரு நினைவூட்ட விரும்புகிறேன், உங்கள் வீட்டை சுற்றி மழைக்காலம் வந்தாலே பாசி படிந்துடும். ஏன்னா ஓயாத மழை இதமான வெயில் என்று இருந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த ஈரத்தில் வெயில் பட்டு ஃபங்கஸ் வளர்ந்துடும் உங்களுடைய அந்த வீட்டை சுற்றி. அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க, மழைக்காலம் முடிஞ்சோன்னா பொங்கல் நேரத்தில் அந்த கிருமிநாசினி பிளீச்சிங் எல்லாம் போட்டு அந்த பாசிகளை அகற்றுவீர்கள். அப்படிப்பட்ட மழை தொடர் மழையெல்லாம் இப்போ இல்லை தான், அது வந்து உங்கள் இடத்துக்கு மட்டும் இல்லை என்று சொல்லக்கூடாது, தமிழகத்தில் பெரும்பாலான தமிழக ஒட்டுமொத்த உலகத்திற்கே இந்த தொடர் மழை என்பதல்ல, இப்போ எல்லாம் கடல் வெப்பமானதுனால உருவானால் புயல் கொண்டு போய் எங்கேயாவது ஒரு இடத்துல குவித்து மழையையும் காற்றையும் கொடுத்து விடுகிறது, அது உண்மைதான். அதே போல் உருவானால் தாழ்வு நிலை மண்டலம், அது போய் குறிப்பிட்ட இடத்துல சீரான, அதாவது மரியாதைக்குரிய நம்முடைய ரமணன் சார் இருக்கும்பொழுது பார்த்திங்கன்னா மெலிந்த காற்றழுத்த தாழ்வு நிலை, தாழ்வு நிலைகள் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதெல்லாம் கடலோரத்தில் இருந்தால் தொடர்ந்து மழை கொடுத்து கொண்டே இருக்கும், மண்ணால் விளைவிடாத தாழ்வு நிலை அப்படிம்பாங்க, தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கும். ஆனால் இப்போ அப்படி இல்லை, வடகிழக்கு பருவமழைன்னு வந்தால் சிஸ்டங்களாகிடுது, சிஸ்டம் ஒரு இடத்துல மழையை குவிக்குது, குறிப்பிட்ட இடத்துல கனமழையை கொடுக்குது, குறிப்பிட்ட இடத்துல ஒதுக்குது, ஆனால் அந்த குறிப்பிட்ட இடத்துக்கும் ஒதுக்கிய இடத்துக்கும் அப்புறமா பெய்து விடுகிறது. ஆகவே மழையெல்லாம் நிறைய, நன்றாக ஒரே ஒரு சுருக்கமாக ஒன்றே ஒன்று சொல்கிறேன், அணைகள் நிலவரம் நீங்கள் பார்க்குறீங்க, பெரும்பாலான அணைகள் 80% மேலே இருக்குது, பல அணைகள் நிரம்பி இருக்குது, பெரும்பாலான அணைகள் 90% இருக்குது, ஒரு சில அணைகள் அதாவது திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய சாத்தனூர் அணை, இந்த அணை நிரம்பாதது, வடகிழக்கு பருவமழையில் நிரம்பக்கூடியது. பார்த்திங்கன்னா சோலையார் நிரம்பியிருக்கு, பரம்பிக்குளம் நிரம்பியிருக்கு, திருமூர்த்தி நிரம்பியிருக்கு,
இன்னும் பார்த்தீங்கன்னா மேட்டூர் நிரம்புது. எப்போதுமே கர்நாடக அணை நிரம்பினா மட்டும்தான் அங்கே தண்ணி தேக்க முடியாத பட்சத்தில் மட்டும்தான் நமக்கு தண்ணி வரும். ஆகையினால அங்கேயும் பார்த்தீங்கன்னா குடகு வயநாடு பகுதியில் மழை பெய்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் அவர்கள் நிரப்பி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் 5 டிஎம்சி தான் கேஆர்எஸ் நிரம்பணும். பருவமழை தொடங்கியப்போ அந்த அவங்க டேமில் தண்ணி இல்லை அறவே. ஆனால் அவங்க நிரப்புனாங்க, இப்போ நிரப்பிட்டு இருக்காங்க. நிச்சயமாக இந்த 5 டிஎம்சி தண்ணியும் நிரப்பிய பிறகு அவர்களால் தேர்க்க முடியாது, நிச்சயமாக இங்கே வந்துடும். இதனால தான் அங்களோட அந்த அணைகளோட கணிப்பை நம்ம வெளியிட்டுருக்கோம். ஏன்னா அங்கே நிரம்பினா தான் நமக்கு தண்ணி வரும். ஆக கபினி 1 டிஎம்சியோட தண்ணி வந்துட்டுருக்கோம், கேரங்கி ஹேமாவதி 1 டிஎம்சியோட தண்ணி வந்துட்டுருக்கோம், பிற பகுதியெல்லாம் அதே போல் கேஆர்எஸ் பார்த்திங்கன்னா 5 டிஎம்சி இன்னும் தேவை. ஒரு நாளைக்கு 10,000 கண்ணாடி வந்து 5 நாளில் நிரம்பிடும். நிச்சயமாக அது 2-3 நாளில் இன்னொரு 15ஆம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக கேஆர்எஸ் நிரம்பிடும். ஆக கர்நாடக அணைகள்லாம் நிரம்பிட்டுனா அங்கே பெய்கிற மழை நமக்கு தான். ஆகவே சாதாரணமாக சொல்லப்போனால் குடகுலேருந்து 1 டிஎம்சி, கபினிலேருந்து 1 டிஎம்சி, ஹேரங்கிலேருந்து 1 டிஎம்சி, கேஆர்எஸ்லேருந்து ஹேமாவதியிலேருந்து 1 டிஎம்சி, ஹேமாவதி ஹேரங்கி தலா 1 டிஎம்சி மற்றும் குடகு 3 தலா 1 டிஎம்சி வந்து 3 டிஎம்சியும் கேஆர்எஸ்க்கு வந்து, கேஆர்எஸ்லேருந்து 3 டிஎம்சியும் குடகு கபினிலேருந்து 1 டிஎம்சியும் இனிமேல் நிரம்பிட்டுனா 4 டிஎம்சி டெய்லி வர ஆரம்பிச்சிடும். ஆக கர்நாடக அணை நிரம்ப அதாவது அணைகள்லாம் நிரம்பி தான் இருக்குது. மேட்டூர் அறவே மோசமான நிலையெல்லாம் இல்லை, கடந்த ஆண்டும் இதே போல் தான் இருந்துச்சு, அதற்கு பிறகு தான் நிரம்பியது. அதே போல் தென் மாவட்ட அணைகள்லாம் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி அணையெல்லாம் போன வருஷம்லாம் ரொம்ப மோசமான நிலையில் இருந்துச்சு, இன்றைக்கெல்லாம் கோடையில் நிரம்பியே தான் இருக்குது. அதே போல் போன வருஷம் உப்பார் அணை கணிசமான நீர்மட்டத்தை எட்டியது உங்களுக்குலாம் நினைவு இருக்கலாம். இப்போ அமராவதி அணை நிரம்பி இருக்குது, அதுலேருந்து தண்ணி கூட உப்பார் அணைக்கு வந்துட்டு இருக்கு. ஆகவே அதே போல் திருமூர்த்தி அணை நிரம்பியிருக்கு, முல்லை பெரியாறு கணிசமாக நிரம்பியிருக்கு, வைகை நிரம்பியே இருக்குது. ஆகவே பெரும்பாலான அணைகள் இந்த தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அணையும் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அணைகளும் முழுமையாக நிரம்பலை. ஆனால் இருந்த போதிலும் அந்த பாபநாசம் அணை கணிசமாக நீர்மட்டம் உயர்ந்திருக்கு. இன்னும் மணிமுத்தாறு மட்டும் குறைவாக இருக்குது. இப்போ இருக்கிற அணைகளில் மணிமுத்தாரும் உள்ளணைகளாம் அதே போல் உள் அணைகளில் நம்முடைய திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் அணை மட்டும்தான் நிரம்பாமல் இருக்குது, பாக்கி எல்லாமே நிரம்பியிருக்கு. ஆகவே மழை பொழிவெல்லாம் இருக்கிறது. நீங்கள் உடனே ஒரு நாள் மழை பொழிவு இல்லை என்றால் உடனே பழைய வரலாறுகள்லாம் எடுத்துக்கொண்டு அதை துல்லியமான வரலாறை படைக்காமல் ஏதோ நம்ம ஊரில் ஏதோ பிரச்சனை மாறியும் அப்படியே கற்பனை பண்ணிட்டு நீங்கள் படுக புலம்பல் என்று சொல்லுவதை விட நீங்கள் மனவேதனைப்படுகிறீர்கள். ஆகையினால அந்த மனவேதனையில் எல்லாரும் எண்ணற்ற தொலைபேசியை அழைத்து என்னையும் மனவேதனைப்படுத்துகிறீர்கள். அதனால நான் உங்களுக்கு இன்றைக்கு வானிலை அறிக்கையை எல்லா அறிக்கையும் போடாமல் ஒரு அறிக்கையை போடலை. பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன, அந்த பிரச்சனைகள் காரணமாக தான் நான் உங்களுக்கு இன்றைக்கு ஒரு அறிக்கை போடுறேன். எந்த பிரச்சனையும் இதில் கொண்டு வர முடியாத சிக்கல் இருக்குது. என்னோடய நிலைமை உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியாத நிலைமை இருக்குது. தேவையில்லாத கற்பனை கதைகள் என்னை பற்றி நீங்கள் நினச்சி கொண்டிருக்கீங்க. என்ன நான் என்னுடைய கஷ்டத்தை உங்களுக்கு புரிஞ்சிக்காமல் இருக்கீங்க. இதெல்லாம் உங்களுக்கு விளக்க முடியாமல் இருக்குது. பல்வேறு சிக்கல்களில் பல்வேறு பிரச்சனைகளுக்கு இடையே தான் ஏதோ ஆரம்பித்துட்டோம், உசுப்பேத்திட்டீங்க, உசுப்பேத்தி உச்சியில் கொண்டு வச்சிட்டீங்க. அதன் காரணமாக தான் உங்களுக்கு வழங்கிட்டு இருக்கேனே தவிர ஏதோ மகிழ்ச்சியாக உரத்த குரல் கொடுக்குறேன், உரத்த குரல் கொடுக்குறதுனால ஏதோ மகிழ்ச்சியாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நினைக்கலாம். என்னோடய குரலே உரத்த குரல் தான். வானிலை அறிக்கையை சொல்ல தொடங்கிட்டா கவலையெல்லாம் மறந்து கஷ்டமெல்லாம் மறந்து உரத்த குரலாக தானாகவே வந்துடும். அதுக்கப்புறம் தான் தொண்டை வலிக்கிறது எனக்கு தெரியும். 2 மணி நேரம் தொடர்ந்து பேசி தான் நாம் வந்து ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கை போடுறோம். 2 மணி நேரம் காலெலாம் தொண்டை வலி. ஆகவே பல்வேறு இதெல்லாம் பிரச்சனைலாம் உங்களுக்கு சொல்ல முடியல. ஆனால் மழையினால் மழை பொய்த்து விடுகிறது, இதனால் வானிலை அறிக்கை போடலை அப்படின்னு நீங்கள் கவலை அடைந்துவிடக்கூடாது என்பதற்கு தான் மழையெல்லாம் இருக்கிறது. இன்று மதியம் 1:30 அறிக்கையில் விரிவாக சந்திப்போம். ஆகவே மழை இருக்கிறது என்று சொல்லிக்கொள்கிறேன். தயவுசெய்து பொழியும் பொய்க்காது. பொறுமை. மழையானது இந்த மாத இறுதி வரைக்கும் இருக்கும், காற்றுப்பகுதிக்கும் இருக்கும், அது லேசான மழையாக இருக்கும். மாத இறுதி வரைக்கும் இருக்குது, செப்டம்பர்லேயும் கண்டிப்பாக இருக்குது. மழையானது இந்த மாதமும் அடுத்த மாதமும் இருக்குது. ஆனால் குறிப்பிட்ட இடத்துல ஒரே இடத்துல குவித்து பெய்யும், பரவலாக ஆங்காங்கே ஒதுக்கி கொண்டிருக்கும், ஒதுக்கிய இடத்துலையும் ஒரு நாள் வலுத்து பெய்யும் என்ற வானிலை அமையும் போல் தெரிகிறது. ஆனால் எந்த இடத்தில் எப்பொழுது பெய்யும் என்பதை 1.5 மணி அறிக்கையில் நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். வரக்கூடிய நாட்களில் வானிலையில் நிறைய மாற்றம் இருக்குது, மழைக்கான சாதக சூழல் தான் இருக்குது. ஆகவே புரிந்து கொண்டு பொறுமையாக இருக்கணும். தாங்களாகவே ஏதான் கற்பனையில் நீங்களாகவே உங்கள் ஊரில் எதுவும் பிரச்சனைன்னு சொல்லி கவலையில் அழுந்துடாதீங்க. மழை இருக்குது. வானிலையில் காற்று ஒரே நிலைப்பாட்டுடன் இல்லை, காற்று திசை வேகத்திலையும் காற்றோட போக்குலையும் அமைப்புலையும் மாறிக்கொண்டிருக்கிற காரணத்தினால நிலைப்பாடு உறுதியாக இல்லை என்பதன் காரணமாக இந்த வானிலை மாற்றம். இது இடைக்காலமே,
நல்ல மழை காத்திருக்கிறது. தயவுசெய்து பொறுமை. மதியம் 1 மணி 30 நிமிட அறிக்கையில் சந்திப்போம். நன்றி.